வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. துபாயில் வந்து ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி ஜூன் 12th வரைக்கும் இந்த மாதிரி பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 30th வரைக்கும் வந்து எந்த ஃப்ளைட்டுமே வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வரவே வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கோல்டன் விசா வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் இங்கே யூஏஇ லோக்கல்ஸ் இருக்காங்கல்ல, யூஏஇ பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு செலக்ட் பண்ண கொஞ்சம் ஆளுங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த கேட்டகரிஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அவங்க வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஏயில் வந்து ஆல்மோஸ்ட் 75% வந்து எல்லாருமே வந்து வேக்சின் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட அப்டேட்டை வந்து நான் இன்னும் ஒரு வீடியோ மூலிமா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து சேனலில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், இல்லை மேலே நான் ஒரு கார்டும் போடுறேன். ஸோ இப்போ புதுசாக வந்து நம்ம ஃப்ளைட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக இங்கே வந்து திருப்பியும் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால மட்டும்தான் வந்து அவங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்து கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கு, பட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மக்களான நம்ம தான் வந்து அதை ஒரு கேர் எடுத்து நம்ம எங்கேயும் வெளியே போகாமல் நம்ம வந்து சேஃபாக வந்து நம்மளையும் வந்து நம்ம சுட்டு வட்டாரத்தையும் வச்சிருந்தா நம்ம டக்குன்னு இந்த கோவிட்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தும். ஸோ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது எங்கள் யூஏக்கு வந்து விசிட்டில் வரலான் இருக்கவங்க, இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணி எந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படி நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய டைம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா எந்த மாதிரி கம்பெனி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஏஇ பற்றி அதுக்கப்புறம் துபாய் பற்றியான அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் நம்ம பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப்.